ஹாய் வீவர்ஸ், மீண்டும் சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஜூன் மாதம் 2022 எண்ணிக்கையுடைய அடிப்படையில் அதிகமான எண்ணிக்கையில் கார்கள் வந்து முதல் 25 இடங்கள் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான கார்கள் எது அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஜூன் மாதத்துடைய டாப் 25 கார்கள் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் 25வது இடத்தை பிடிச்சுடைய காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவுடைய டிகோருங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 4931 கார்களை வச்சு 25வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரனுடைய சென்னை ஆண்ட்ராய்ட் பிரைஸுங்கிறது 696,000 ஆரம்பிச்சு 9,55,000 வரைக்கும் இப்போதைக்கு ரெண்டாவது திட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக் இந்த காரில் கிடையாது. இந்த கார் டெலிவரி பண்ணுடைய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 19.27 கிலோமீட்டர் பர் லிட்டர், பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் 19.27 கிலோமீட்டர் பர் லிட்டர், அது சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 26.49 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கூடிய ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 24வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது மாருதி சுஸுகியோட இக்னிஸ்ங்கிற கார். இது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 4960 கார்களை வந்து 24வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரனுடைய சென்னை ஆண்ட்ராய்ட் பிரைஸுங்கிறது 618,000 ஆரம்பிச்சு 884,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டை வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் மட்டும்தான் இந்த கார் அவைலபிளாக இருக்குது, வேறு எந்த ஃபியூல் ஆப்ஷனும் உங்களுக்கு கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இக்னிக்ஸ் கார் டெலிவரி பண்ணுடைய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.89 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோடைய ஆட்டோமேட்டிக் 20.89 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 23வது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது டொயோட்டாவுடைய அர்பன் குரூசருங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 5301 கார்களை வந்து 23வது பிடிச்சிருக்காங்க. இந்த காரனுடைய சென்னை ஆண்ட்ராய்ட் பிரைஸுங்கிறது 10,39,000 ஆரம்பிச்சு 14,15,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் மட்டும்தான் இந்த கார் அவைலபிளாக இருக்கே தவிர வேறு எந்த ஃபியூல் ஆப்ஷனும் கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் டெவலப்பனுடைய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.03 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 18.76 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கூடிய ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 22வது பிடிச்சிட்டு காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவுடைய டியாகோங்கிற கார். இது ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல ஒரு காரும் கூட, சேஃப்டி வைஸ் ஒரு அட்டகாசமான காரும் இந்த கார் தான். இருந்தும் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 5310 கார்களை மட்டுமே வித்து 22வது பிடிச்சிருக்காங்க. டியாகோ காருடைய சென்னை ஆண்டர் பிரைஸுங்கிறது 628,000 ஆரம்பிச்சு 8,62,000 வரைக்கும் இப்போதை கரண்டாக இந்தியன் கார் மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்காங்க. டியாகோ கார் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் கிடையாது. இந்த கார் டெவலப்பனுடைய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே 20.09 கிலோமீட்டர் பர் லிட்டர், அது சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 26.49 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் ஆட்டோமேட்டிக்கலி இந்த கார் சுத்தமாக கிடையாது. டாடா அல்ட்ரஸ் கார் டெவலப் பண்ணுற மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 18.53 கிலோமீட்டர் பர் லிட்டர், அது பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் 18.53 கிலோமீட்டர் பர் லிட்டர், அது டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.03 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 20வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திராவுடைய XUV700 கார். ஒரு அட்டகாசமான எஸ்யூவி கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 6022 கார்களை மட்டுமே வித்து 20வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரனுடைய சென்னை ஆண்ட்ராய்ட் பிரைஸுங்கிறது 16,11,000 ஆரம்பிச்சு 29,77,000 வரைக்கும் இப்போதை கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. XUV700 கார் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, அது டீசலுமே உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் டெவலப் பண்ணுற மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 15 கிலோமீட்டர் பர் லிட்டர், அது பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் 13 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17 கிலோமீட்டர் பர் லிட்டர், அது டீசலுடைய ஆட்டோமேட்டிக் 15 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்குது.
19வது இடத்தை பிடிச்ச கார் இருக்குது. டொயோட்டாவோட இன்னோவா கிறிஸ்டாங்கிற கார் இந்தியன் கார் மார்க்கில் மிகப்பெரிய எஸ்யூவி கார், அதிகப்படியான செலிங் ரேஷியோ எப்பவுமே கொடுத்துட்டு காராகவும் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 6,795 கார்களை மட்டுமே விற்று 19வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இன்னோவா கிறிஸ்டா காரோடைய சென்னை ஆண்டோர் பிரைஸுங்கிறது 21,71,000 ஆரம்பிச்சு 31,06,000 வரைக்கும் இப்போதை கார் விற்றுட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டீசல்லையுமே மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா டெவலப் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 8 கிலோமீட்டர் பர் லிட்டர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 8 கிலோமீட்டர் பர் லிட்டர், அது டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 12 கிலோமீட்டர் பர் லிட்டர், அது டீசலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 12 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 18வது பிடிச்சிட்டு காருங்கிறது கியாவுனுடைய சோனட்டுங்கிற கார், ஒரு அட்டகாசமான கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 7,455 கார்களை விற்று 18வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரை பொறுத்தவரைக்கும் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரோட சென்னை ஆண்டோர் பிரைஸுங்கிறது 833,000 ஆரம்பிச்சு 16,35,000 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனுமே இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டீசலையுமே மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 18.4 கிலோமீட்டர் பர் லிட்டர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 18.2 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.1 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கறா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 17வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திராவுடைய பொலிரோங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 7,884 கார்களை மட்டுமே விற்று 17வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோடைய சென்னை ஆண்டர் பிரைஸுங்கிறது 10,79,000 ஆரம்பிச்சு 12,43,000 வரைக்கும் இப்போதை காரில் விற்றுட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசலை மட்டும்தான் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் டீசலை மேனுவல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர, இதுவரைக்கும் பொலிரோ காரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது. அதே நேரத்தில் வரக்கூடிய காலகட்டங்களில் பொலிரோ காரில் ஆட்டோமேட்டிக் வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இந்த கார் டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டீசலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 16 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 16வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது கியாவுடைய கேரன்ஸுங்கிற கார். இது ஒரு எம்பிவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த காரோடைய சென்னை ஆண்டோர் பிரைஸுங்கிறது 11,11,000 ஆரம்பிச்சு 21,01,000 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காரில் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டீசலை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இந்த காரில் இருக்குது. இந்த கார் டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 15.7 கிலோமீட்டர் பர் லிட்டர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 16.5 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.3 கிலோமீட்டர் பர் லிட்டர், அந்த டீசலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 18.4 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குறக்காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 15வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது ஹிண்டனோட i20ங்கிற கார். ஒரு அட்டகாசமான கார், பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்டான லுக்கையும் எடுத்து கொடுக்கும். அதில் இந்தியன் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 8,000 கார்களை மட்டுமே விற்று 15வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டோர் பிரைஸுங்கிறது 8,13,000 ஆரம்பிச்சு 13,19,000 வரைக்கும் வித்துட்டுருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹிண்டே i20 கார் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டீசலை பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. ஹிண்டே i20 கார் டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதை பெட்ரோலோட ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.65 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 25 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கறாரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 14வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது ஒரு அட்டகாசமான கார், அதாவது கியாவுடைய செல்டாஸ்ங்கிற கார். இது ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 8,388 கார்கள் வித்து 14 இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டர் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 12,02,000 ஆரம்பிச்சு 22,01,000 வரையும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டீசலையுமே மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 18.4 கிலோமீட்டர் பர் லிட்டர், பெட்ரோலோட ஆட்டோமேட்டிக் 18.2 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.1 கிலோமீட்டர் பர் லிட்டர், அது டீசலோட ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 13வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது மாருதி சுசுகியோட செலேரியோங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 8,683 கார்களை வித்து 13வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டர் பிரைஸுங்கிறது 6,04,000 ஆரம்பிச்சு 8,01,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல்
சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. இந்த கார் டெவலப் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 25.24 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதை பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 26.68 கிலோமீட்டர் பர் லிட்டர், அது சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 35.6 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 12வது பிடிச்சிட்டு காருங்கிறது ஹிண்டனோட கிராண்ட் ஐட்டன் நியாஸ்ங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 8992 கார்களை விற்று 12வது பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆர்டர் பிரைஸ்ங்கிறது 627,000 ஆரம்பிச்சு 925,000 வரைக்கும் விற்றுட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. என்ன மைலேஜ் கிராண்ட் ஐட்டன் நியாஸ் கார் டெலிவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.7 கிலோமீட்டர் பர் லிட்டர், பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் 20.7 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கிற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 11வது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது மாருதி சுசுகியோட ஈகோங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 10,130 கார்களை மட்டுமே வித்து 11வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 548,000 ஆரம்பிச்சு 589,000 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செஞ்சு ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் செஞ்சு ரெண்டுமே மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. இந்த கார் டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 16.11 கிலோமீட்டர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக் சுத்தமாக கிடையாது. ஹிண்டாய் வெனு டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.5 கிலோமீட்டர் பர் லிட்டர், பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 17.5 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.4 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 9வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவுடைய பஞ்சுங்கிற கார். இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட, ஒரு பெரிய எஸ்யூவி கார். நீங்க சுருக்கமா பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமோ அதான் இந்த ஒரு பஞ்சினுடைய அட்டகாசமான ஸ்டைலிஷ் லுக், ஒரு பெர்ஃபெக்டான சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 10,414 கார்களை வித்து 9வது பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆர்டர் பிரைஸ்ங்கிறது 679,000 ஆரம்பிச்சு 10,94,000 வரைக்கும் இப்போ கரண்டா வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும் தான் இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 18.97 கிலோமீட்டர் பர் லிட்டர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 18.82 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 8வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது ஒரு அற்புதமான கார், அதை மாருதி சுசுகியோட எர்டிகாங்கிற கார். இது ஒரு 7 சீட்டர் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 10,423 கார்களை பற்றி 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 9,58,000 ஆரம்பிச்சு 15,34,000 வரைக்கும் இப்போ கரண்ட் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் கிடையாது. இந்த கார் டெவலப்மெண்ட் மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.51 கிலோமீட்டர் பர் லிட்டர், அது பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 20.3 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 26.11 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கிற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 7வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது ஒரு அற்புதமான கார், அது 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய ஒரு சப் காம்பாக்ட் சிடான் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காரும் கூட, மாருதி சுசுகியோட டிசைர்ங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 12,597 கார்களை மட்டுமே வித்து 7வது பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆர்டர் பிரைஸ்ங்கிறது 7,21,000 ஆரம்பிச்சு 10,51,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. இந்த கார் டெவலப் பண்ணிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.26 கிலோமீட்டர் பர் லிட்டர், அது பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 24.12 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 31.12 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கிற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 6வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது மாருதி சுசுகியோட அல்டோங்கிற கார். இது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட, இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 13,790 கார்களை மட்டுமே வித்து 6வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 3,94,000 ஆரம்பிச்சு 5,13,000 வரைக்கும் இப்போ கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுலேயுமே மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக் இந்த காரில் உங்களுக்கு சுத்தமாக கிடையாது. ஆல்டோ கார் டெலிவரி பண்ணுற மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 22.05 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அது சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 31.59 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்குற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. அஞ்சாவது இடத்தை பிடிச்சி எடுக்காங்க ஒரு அட்டகாசமான எஸ்யூவி கார், அது ஹிண்டனோட கிரேட்டாங்கிற கார். இந்த கார் லான்ச் ஆன நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மக்கள் ரொம்ப நம்பி விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காரை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2022 13,790 கார்களை விட்டு அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 12,64,000 ஆரம்பிச்சு 21,90,000 வரைக்கும் விற்றுட்ருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயும் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கிரேட்டா கார் டெலிவரி பண்ணுற மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 16.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதை பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 16.9 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.4 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலோட ஆட்டோமேட்டிக் 18.5 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. நாலாவது இடத்தை பிடிச்ச காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவோட நெக்ஸானுங்கிற கார். இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், சேஃப்டி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப பெர்ஃபெக்டான கார், மக்கள் ரொம்ப நம்பி விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டாட்டானோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 14,295 காரில் வந்து 4,000 பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 8,74,000 ஆரம்பிச்சு 16,77,000 வரைக்கும் இதுக்காண்ட விற்றுட்டுருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலையும் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டாடா நெக்ஸான் கார் டெலிவரி பண்ணுற மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.57 கிலோமீட்டர் பெர் லிட்டர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 16.35 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.19 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலோட ஆட்டோமேட்டிக் 22.07 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. மூணாவது இடத்த பிடிச்சிட்டு காருங்கிறது மாருதி சுசுகியோட பலினோங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்த கார் லான்ச் ஆன இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எந்த தொய்வும் இல்லாமல் அட்டகாசம் இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார் ஜூன் மாதம் 2022 16,103 கார்கள் வந்து 3,000 இடத்தை பிடிச்சிருக்காங்க. பெலினோ காரனுடைய சென்னை ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 7,46,000 ஆரம்பிச்சு 11,07,000 வரைக்கும் விற்றுட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும்தான் இந்த கார் அவைலபிளாக இருக்கே தவிர வேறு எந்த ஃபியூல் ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் டெலிவரி பண்ணுற மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 22.35 கிலோமீட்டர் பெர் லிட்டர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 22.94 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட்ங்கிற கார். இந்த காருமே இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச் ஆனது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் ரொம்ப விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸ்விஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 16,213 கார்களை பற்றி இரண்டாவது பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 6,85,000 ஆரம்பிச்சு 10,15,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும் தான் இந்த கார் கொடுத்துருக்காங்க, வேற எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் டெலிவரி பண்ணுற மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.2 கிலோமீட்டர் பெர் லிட்டர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 23.76 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஜூன் மாதம் 2022 எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அதிகமான எண்ணிக்கையில் வைக்கப்பட்ட கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட வேகனார்ங்கிற கார். இது ஒரு டால்பாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2022 19,190 கார்களை விட்டு முதலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆர்டர் பிரைஸ்ங்கிறது 6,31,000 ஆரம்பிச்சு 8,31,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவலாக மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. வேகனார் கார் டெவலப் பண்ணுற மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.35 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 25.19 கிலோமீட்டர் பெர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 34.05 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.